ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை செலவர்தேஸ்லான் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டேஸ்டியான டின்னர் ரெசிபி இல்லைனா ஸ்நாக் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாம் பன் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலாக நம்ம இதை பண்ண போகிறோம் ஸோ வாங்க இந்த டேஸ்டியான பன் மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு கடாய் வந்து சூடு பண்ணியிருக்கேன் கடாய் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இது நல்லா வந்து சாட்டை பண்ணுங்க இப்போது அடுத்ததாக ஒரு பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து நம்ம வணக்கி விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிக்ஸ்டு ஹேர்பு எடுத்திருக்கேன் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆனதுலாம் கிடையாது ஓரளவுக்கு அது சூடானதுமே ஒரு கப் அளவு இங்கே பச்சை பட்டாணி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக ஒரு அஞ்சு பீன்ஸ் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை நல்லா வந்து சால்ட்டே பண்ணலாம் இந்த வெஜ்ஜிஸ்க்கு தேவையான உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பண்ணி விடுங்க வெஜ்ஜிஸ் நல்லா ரொம்ப வெந்து உடையக்கூடாது வெஜ்ஜீஸ் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் சால்ட்டே பண்ணிட்டு அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுற குருமிளகு பொடி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து வதக்கி விடலாம் அந்த மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம எதை வணக்கி விடலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் கேப்சிகம் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து சாட்டி பண்ணிடலாம் ஏன் கேப்சிகம் இப்போ போடுறோன்னா ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம்னா கேப்சிகம் ரொம்ப வந்து வெந்து போயிடும் ஸோ இது வந்து ஓரளவுக்கு வேகாத மாதிரி இருக்கும் நமக்கு கேப்சிகம் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கப் அளவு டொமேட்டோ ப்யூரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியோட பே ப்யூரி தான் இது சும்மா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த டொமேட்டோவோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் தக்காளியோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து வணக்கி விட்டுட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இதோட பச்சை மணம் நல்லா மாறி இதோட கிரேவி ஆகி கிடைக்கிறதுக்கு அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பர்கர் பன் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பாவ் பன் கூட எடுக்கலாம் இதில் வந்துட்டு குட்டி குட்டி பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் பாவ் பன் கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நான் நாலு மண்ணும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அடுத்ததாக நம்மளோட மசாலாவில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் அரை டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம கிரேவிக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கு தான் இப்போது ஸ்லைஸ் சீஸ் இருக்கு இல்லையா அதில் ஒரே ஒரு ஸ்லைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கியூப் சீஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து ஸ்லைஸ் சீஸ் நல்லா கரைஞ்சிருச்சு எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் அப்புறமா இதில் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுறேன் தண்ணி இப்போ ஆட் பண்ணியாச்சு இந்த கிரேவி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா அதோட எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு தெளிஞ்சு வர வரைக்கும் இந்தளவுக்கு ஒரு செமி கிரேவியாக இது ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியாலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த கிரேவி இப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தியோ இல்லை புரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இப்படி சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லை நார்மலாக பன் எடுத்துகிட்டு சாதாரணமாக இதை சைடாக வச்சுட்டு பவுப பாவ் பஜ்ஜி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் இது வந்து நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீஸ் பண்ணி வச்சோம்ல அந்த பண்ணலாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஏன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்புறம் எல்லாமே ஒடிஞ்சு கரைஞ்சிரும் அந்த மாதிரி பண்ணாமல் அந்த பாவ் அந்த பன் வந்துட்டு நல்லா தெரியணும் அந்த கிரேவியில் அந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ நல்லா வந்துட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி வந்து கொலைஞ்சல்லாம் போல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு இருக்கணும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பன் மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு நீங்கள் வந்து ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் சர்வ் பண்ணுற டைமில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மேலே இன்னும் கொஞ்சம் கூடி சீஸு மசரலா சீஸோ இல்லை ஸ்லைஸ் சீஸ் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியிலலாம் போட்டுட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுச்சுவேஷனில் வெளியில் போய் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீட்லேயே சூப்பராக இந்த மாதிரி வந்துட்டு பன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டின்னருக்கோ இல்லை ஸ்நாக் ஆவோ எந்த மாதிரி வெறாட்டியும் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இனியும் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட இதே மாதிரி உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் டேக் கேர் பா பாய் தேங்க் யூ